Now, let us discuss the depreciation under SLM method. Under SLM method. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது WDV method, இன்னும் சம் முடியல, இன்னும் நமக்கு வேலைகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி SLM methodல இருக்கிறது முடிச்சிடறோம், தென் வி ஹாவ் டு ரெஃபர் தி அதர் செக்ஷன்ஸ் ஆல்சோ ஃபார் த டெப்ரிசியேஷன் சாப்டர். ரைட், டெப்ரிசியேஷனில் SLM method, ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன், யாருக்கு இது அப்ளிகபிள் அப்படின்னு சொன்னாக்க, பவர் ஜென்ரேஷன், ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற கம்பெனிக்கு ஆப்ஷனலா அவைலபிள், கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல். ஒன்ஸ் அவங்க எடுத்துட்டாங்கன்னா இதை மாற்ற முடியாது. ஒன்ஸ் இதை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா உங்களால் இதை மாற்ற முடியாது. SLM மெத்தட் பவர் அண்ட் ஆப்ஷனல். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் தி அசெட் அஸ்யூம் டு பி 100, ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் SLM மெத்தட் இஸ் சே 20% வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் சே 20% வச்சுக்கலாம். சரியா? ஒரிஜினல் வேல்யூ 100, டெப்ரிசியேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் 20 ருபீஸ், பேலன்ஸ் வந்து 80 ருபீஸ். இது WDV. ஓகே, WDV என்ன அர்த்தம்? டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ண பிறகு இருக்கிற வேல்யூ பேர் WDV. WDV மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் என்ன அர்த்தம்? டெப்ரிசியேஷன் இஸ் கால்குலேட்டட் ஆன் WDV சொன்னால் WDV மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஏன்னா சில சமயம் நான் இங்கே WDV போட்டேன் சார், இது SLM பாங்க. டெப்ரிசியேஷன் போக இருக்கிற வேல்யூ பேர் WDV. டெப்ரிசியேஷன் இதில் கால்குலேட் பண்ண போறீங்களா, அதில் கால்குலேட் பண்ணுறீங்களா? இதில் கால்குலேட் பண்ணால் அது SLM மெத்தட், இதில் கால்குலேட் பண்ணால் WDV மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ரைட், டெப்ரிசியேஷன் ஃபார் த செகண்ட் இயர் எவ்வளோ? எகெயின் 20. ஸோ 60 வில் பி தி WDV. இஸ் இட் கிளியர்? This is the method we have to follow. This is the method we have to follow. Suppose sale value in the asset ah 2 varshathukku piragu vittirranga, sale enna rate ku vikkranga appdi sonna say 60 ku sale pandranga. What is the WDV value here? 60. What about your profit or loss? Profit or loss evlo? Adavadhu idu per capital gain varano illaya? No profit, no loss. No profit, no loss. Clear? Case 1. Idu case 1. 60 rupees sale value, 40 rupees, WDV of the block is, WDV of that particular asset is 60. Now what happens? 20 rupees loss varudhu. Idhu per enna? This is named as terminal depreciation to be debited in the P&L account. இதுக்கு பேரு டெர்மினல் டெப்ரிசியேஷன், டிடி, டெர்மினல் டெப்ரிசியேஷன் டு பி டெபிட்டட் இன் தி பி&எல் அக்கவுண்ட். ஓகே, சிச்சுவேஷன் நம்பர் 2. நோ ப்ராஃபிட் நோ லாஸ் கேஸ் பாத்தீங்க, லாஸ் வரும்போது அதுக்கு லாஸ் என்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் எல்லாம் கிடையாது இதுல. வி டோன்ட் ஹேவ் த கான்செப்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஹியர். ஆனா பிளாக் ஆஃப் அசெட்ஸ் கேஸ்ல உண்டு. இதுல ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் gain, short term capital loss. Short term capital loss அப்படிங்கிற கான்செப்ட் இதுல கிடையாது. இதுல கிடையாது. அப்ப லாஸ் வந்தா சார், அதுக்கு பேர் டெர்மினல் டெப்ரிசியேஷன் சொல்லிட்டு டேரக்ட் பி&எல் அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணிடலாம். சிச்சுவேஷன் நம்பர் 3, சேல் வேல்யூ 80, WDV 60. வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? 20 தானது? கிடையாது. திஸ் வில் பி நேம்ட் ஆஸ்
balancing charge under section 41, under section 41, okay, balancing charge under section 41. அப்பின் சொல்லிட்டு, balancing charge என்ன நன்னர்த்துன்ன, ஏற்கனே இந்த assetக்காக, balance P&L accountல நான் 20 plus 20, 40 P&L accountல debit பண்ணி இருக்கிறேன். அதை அப்ப நான் பேலன்ஸ் பண்றேன் தேவையில்லை இல்லையா டெபிட் பண்ணியிருக்க வேண்டாம் இல்லையா இது வந்து வெறும் 20 ரூபாய் மட்டும் டெபிட் பண்ணிருந்தா அது என்ன இருக்கும் 80 இருந்திருக்கும் இது 80 இருந்தா 80 மைனஸ் 80 ஜீரோவா இருந்திருக்கும் அப்ப ஏற்கனவே இந்த பர்டிகுலர் அசெட்ஸுக்கு 40 ரூபாய் டெபிட் பண்ணியிருக்கிற அந்த டெபிட் பண்ணதை ரிமூவ் பண்றேன் அதனால அதுக்கு பேர் பேலன்சிங் சார்ஜ் அதுக்கு பேர் பேலன்சிங் சார்ஜ் இஸ் இட் ஓகே ஸோ வி கால் திஸ் ஆஸ் பேலன்சிங் சார்ஜ் கிளியர் சிச்சுவேஷன் நம்பர் 4 Sale value 100, WDV value 60, அப்ப 40 rupees you will get positive value. இது பேர் என்னது? Balancing charge. என்ன பண்ணியிருக்கிறோம்? 40 rupees வரைக்கும் ஏற்கனவே டெபிட் பண்ணியிருக்கிறோம். இப்ப 40 rupees வந்திருக்கு நான் அதை சரி பண்றேன் பேலன்ஸ் பண்றேன். எந்த செக்ஷன்? செக்ஷன் 41. செக்ஷன் 41. பேலன்சிங் சார்ஜ். சிச்சுவேஷன் நம்பர் 5. 120 சேல் வேல்யூ WD value 60, அப்ப gain 40 வருது, excess amount 60 வருது, இது என்னது? Short term capital gain இருக்கு, balancing charge இருக்கு, எவ்வளவு வரைக்கும் balancing charge? எவ்வளவு இதுக்கு முன்னாடி charge பண்ணமோ அது வரைக்கும் எவ்வளவு வரைக்கும்? 40, very good, you got it now. So 40 வரைக்கும் balancing charge, அதுக்கு மேல profit இருந்துச்சுன்னா, that is short term capital gain under section 50A. Under section 50A. Section 50, short-term capital gain or loss for the depreciable assets in the case of block concept. 50A, short-term capital gain in the case of assets eligible for the depreciation or SLM in the case of power sector unit. 50A. Now, capital gains நடத்தும்போது இந்த ரெண்டு செக்ஷன் ஸ்கிப் பண்ணிடுவேன். அது இல்லாமல் வேறு என்ன செக்ஷன் நம்ம கிராஸ் ரெஃபர் பண்ணியிருக்கிறோம் செக்ஷன் 41 ரெஃபர் பண்ணியிருக்கிறோம் Of course, you no need to memorize all those sections. In earlier classes, I usually give subsection also, but in this class, I just skip, you know, not required to mug up all these things. No need to overload by yourself, right? Now, in all these five situations, first situation, nothing is there. Second situation, we have terminal depreciation. Third situation, we have balancing charges. Fourth, we have enjoyed the entire balancing charge. In the fifth situation, we have balancing charge as well as what? Okay, so அப்பா short term capital gain அப்பிங்கிறது sale value minus original value provided positive இருந்தா மட்டும் sale value minus original value இந்த மறு notation வைச்சிக்கலாம் sale value வலோ 120 இதோடு original value வலோ 100 original value actual cost என்னது actual cost என்னது actual cost actual cost என்னப்பா actual cost என்ன தெரியாது actual cost என்னது easy customer actual cost எவ்வளோன்னு சொல்றது easy இல்ல அடுத்த லெக்சர் தான் section 41 sorry 43 we have complete set of explanations to find out the actual cost which is the next lecture இத கப்பண்ணீங்க